போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடக்க போகிற இந்த லேப் ஸ்டெண்ட் எக்ஸாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த லேப் ஸ்டண்ட் எக்ஸாமோடய குவாலிஃபிகேஷன் என்ன ஸோ இந்த எக்ஸாம் வந்து எப்படிலாம் வந்து நடக்குது ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம கிளியராக பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் இந்த லேப் ஸ்டண்ட் எக்ஸாம் வந்து எதுக்காக நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து அதாவது ஸ்கூலில் நீங்கள் வந்து லேபில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி லேபில் நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபோட நேச்சர் ஸோ இதோட சேல்ரி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக நூற்றி ஐம்பது மார்க்குக்கு வந்து நடைபெற உள்ளது நீங்கள் வந்து ஃபி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படித்தீங்கன்னா வந்து அதிலேருந்து நூற்றி இருபது கொஸ்டின்ஸ் அதாவது சயின்ஸில் இருந்து நூற்றி இருபது கொஸ்டினும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சயின்ஸ் அதுக்கப்புறமா தமிழ் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிகே ஸ்டாட்டிக் ஜிகே ஸோ இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி மொத்தம் முப்பது மார்க் வந்து கேட்பாங்க மொத்தம் நூற்றி ஐம்பது மார்க் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து நடைபெறுது ஸோ இந்த எக்ஸாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு அதில் இருந்த டீட்டெயில்ஸ் தான் சொல்கிறது ஸோ ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் வந்தாலும் வரலாம் மேபி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப் ஸ்டண்ட் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸு தான் வந்து ரொம்பவே மேஜர் ரோல் பண்ணும் லேப் ஸ்டெண்ட் எக்ஸாம் அளவுக்கு ஸோ இந்த லேப் ஸ்டண்ட் எக்ஸாமில் சயின்ஸ் வந்து நம்ம சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் கண்டிப்பாக நம்ம கிளியராக படிச்சே ஆகணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப் ஸ்டண்ட் எக்ஸாமில் ஒரு ஒன் டுவெண்ட்டிக்கு ஒன் டென் மேலே வந்து கண்டிப்பாக எடுக்க முடியும் ஒன் டுவெண்ட்டிக்கு ஒன் டுவெண்ட்டியே வந்து எடுக்கலாம் ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம அதுக்கேற்ற ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து இப்போலேருந்தே ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ஒன் டுவெண்ட்டிக்கு ஒன் டுவெண்ட்டியே எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஜ சயின்ஸுன்னும் போது நீங்கள் டிஎன்பிஎஸ்சிலும் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு மார்க்லேருந்து இருபது மார்க் வரைக்கும் இப்போ கேட்டுட்ருக்காங்க லாஸ்ட்டு குரூப் ஒனில் கூட ஒரு பதினெட்டு கொஸ்டின்ஸ் வந்து சயின்ஸில் இருந்து வந்துருச்சு ஸோ குரூப் டூக்கும் வந்து வரப்போகுது குரூப் ஃபோருக்கும் வந்து வரப்போது ஸோ சயின்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த சயின்ஸுக்கு வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பயாலஜி போது பாட்னி ஜுவாலஜி தனியாக இருக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸோ இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மூணு பாட்டாக வந்து நம்ம பிரித்து படிக்கும் போது உங்களுக்கு வந்து கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும் பயாலஜின்னும் போது கொஞ்சம் வந்து தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து படித்தால் தான் அதில் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து நீங்கள் பயாலஜிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஆறு முதல் பத்து வரைக்கும் இருக்க சயின்ஸ் புக்கை மொத்தமாக வந்து படிச்சிக்கணும் நம்ம வந்து சேனலில் இனிமே வந்த டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டாபிக்ஸுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு வீடியோஸ் வந்து கொடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணுற அப்லோட் பண்ண முடியலன்னு ஸோ கண்டிப்பாக வந்து இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து கண்டிப்பாக ரெகுலராக வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸ் டாபிக்ஸ் வந்து நம்ம நிறைய ஷார்ட்கட்டாக வந்து வீடியோஸ் வந்து பார்க்கலாம் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு வந்து புரிதல் ஏற்படும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபர் அஸ்டன்ட் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கார்டு இருந்துச்சுன்னா வந்து அதாவது எம்ப்ளாய்மெண்ட் கார்டுன்னும் போது டூ இயர்ஸுக்கு டூ மார்க்ஸ் தராங்க ஸோ டென் இயர்ஸுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி டென் இயர்ஸ் வந்து முடிஞ்சிருந்ததுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பத்து மார்க் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து வரும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அஞ்சு மார்க் ப்ளஸ் லேப் அஸ்டெண்ட் அதாவது ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு மார்க் மொத்தமாக நூற்றி அறுபத்தேழு மார்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேப் அஸ்டெண்ட் எக்ஸாம் நடைபெறுது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட்ஸ் தான் ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக இனிமேல் வந்து அதை வந்து லேப் அஸ்டெண்ட்டுக்கு வந்து நம்ம எல்லா கிளாஸஸுமே சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்கும் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து டே பை டேவாக வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ எக்ஸாம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வருமா வராதா ஸோ அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது பை சான்ஸ் வந்து தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ எதையுமே நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது எதுவுமே வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம எதையும் வந்து ஒரு கணிப்பாக சொல்ல முடியாது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் வந்து இப்போ தான் திறக்கவே போறாங்க அதுவும் ஃபுல்லாக வந்து தறக்கலை ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதால எக்ஸாம் வந்து இப்போ வைப்பாங்களான்னு தெரியல இந்த லேப் அசிஸ்டண்ட் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டிப்பா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து வைக்கிறது எக்ஸாம் தான் ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் மட்டும்தான் காம்படிஷன் ஸோ அதர் டிஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்கள் டிஸ்டிக்டில் ஜாப் வாங்க முடியாது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதாவது குரூப் ஃபோர் படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரி படிக்கிறவங்களுக்குலாம் இந்த இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான எக்ஸாம் ஸோ யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சயின்ஸை வந்து டே பை டே படிச்சுக்கிட்டே வாங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு தான் பல பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வரும் தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம் ஸோ நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபாலோ பண்ணி ஒரு கிளியர் பிளான் பண்ணி நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணாவே கண்டிப்பாக வந்து வெற்றி பெறலாம்ன்றதில் எந்த ஒரு மாற்றம் கருத்தும் கிடையாது ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதாவது ஏதாவது வந்து ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து ஒரு டாபிக்ஸ் வந்து டீச் பண்ணி போட்டுடலாம் இனிமேல் வந்து டெய்லியும் வந்து ஒரு டாபிக்ஸ் வந்து நம்ம டீச் பண்ணி போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்றதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சயின்ஸ் வந்து எப்படி படிக்கலாம் எப் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணுன்றதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இருந்தாலும் அந்த பிடிஎஃப் வந்து டெலிகிராம் குரூப்பில் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க